Friends, welcome back to yet another new game. பாத்துரும் நாளாச்சுல்ல? Yes. இந்த கேம் எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் ஒன்னு நம்மளுக்கு நல்லதா இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு வந்து மோசமானதா பின்னாடி நடக்கலாம். அந்த மாதிரிதான் இந்த கேமும். இந்த கேம்ல நம்ம வந்து ஒரு ஜாம்பி டைம்ல, ஒரு ஆளே இல்லாத நேரத்துல வந்து நம்ம சர்வே பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் வச்சுதான் நம்மளோட வாழ்க்கை வந்து நகரும். இல்ல நம்ம சர்வேல வந்து நடக்கும். சில நல்ல ஆட்களை மீட் பண்ணலாம், சில மோசமான எதிரிகளை வந்து மீட் பண்ணலாம். அந்த மாதிரிதான் இந்த கேம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இன்னைக்கு நம்ம அந்த கேமோட டெமோ தான் பார்க்க போறோம். இந்த வாரம் வந்து இந்த கேமோட ஃபுல் வெர்ஷன் ரிலீஸ் ஆக போகுது. அந்த டெமோ ட்ரை பண்ணி பார்ப்போம், பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஆபாடா, ரொம்ப லென்த்தான கதை சொல்லியாச்சு. இப்போ நீங்க யாராச்சும் புதுசா பார்த்துருக்கீங்கன்னா, என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹாய் அப்படின்னு ஒரு ஹாய் மட்டும் போடுங்க, நான் அதுக்கு ஒரு ஹார்ட் கொடுத்துறேன். லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்கப்பா. லெட்ஸ் கோ ஃபார் 1.3K லைக்ஸ். ஆபாடா, சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு. கேம் குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்களேன், இந்த மியூசிக் கேட்கும் போது லைட்டா அந்த வாக்கிங் டெட் ஃபீல் தான் வருது. வாக்கிங் டெட் விளையாண்டவங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, நாக் டர்னல்ஸ் இதான் அந்த கேமோட பேர். நாக்டர்னல்ஸ் வந்து ஒரு கார்ட்டூன் வயலன்ஸ், கொஞ்சம் வந்து கோர் இருக்குமா, சோ அது அப்படியே எனேபிள்டா இருக்கணும் பண்றாங்க. ஓகே, இருக்கட்டும். ஓகே, நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் இந்த நாக்டர்னல்ஸோட கதையில வந்து ஸ்டோரியை வந்து ஷேப் பண்ணுமா, சோ கரெக்டா வந்து சூஸ் பண்ணுமா. லாகார்த்துங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம கதாநாயகன் வந்து இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நம்ம வந்து ஒரு ஜாம்பி டைமா என்னன்னு தெரியல, மக்கள் இறந்துட்டாங்க. அந்த டைம் நம்ம சர்வே பண்ணிட்டு இருக்கோம். இவன் வந்து ஒரு மேப் மாதிரி ஒவ்வொரு இடத்த விசிட் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு போயிட்டேன், இப்போ லாங்கார்த்துக்கு போயிட்டேன், இப்போ லாங்கார்த்து அடிக்கிறான் அவன். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம். இவன் ஒவ்வொரு இடமா விசிட் பண்ணிட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். காரில் அங்கே ஒரு ஏகே இருக்குது, எடுத்துருக்கலாம்ல. மொத்த சிட்டியை வந்து ஜாம்பி மாதிரி ஏதோ அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி இவன் வண்டியில் தான் அவன் தங்குறான் அவன். இங்கே பாருங்க, இவன்கிட்ட சாப்பாடும் இருக்குது, குளிருக்கு வந்து வண்டிக்குள்ளே சேஃப்டியாக தங்கிக்கிறான். ஒவ்வொரு இடமா போயிட்டு என்னெல்லாம் கிடைக்குதோ அதை எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் அதை அடிச்சிடுறான். ஏர் இண்டியா என்ன போட்டிருக்கு, நிறைய டெட் பாடிஸ், நிறைய டெட் பாடிஸ். ஸோ ஆப்பிள் க்ரீக் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வந்துட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஆள் போக கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு இருக்கான். ஃபியூவல் வந்து எம்டி ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா அவ்வளோதான், வண்டியை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ரெடில் சைட். ரெடில் சைடுன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக செக் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. ட்ரெஸ் பாசஸை வந்து சுடுவோம் அப்படின்னு எழுதி போட்டிருக்கு பாருங்க, ஃபர்னிச்சர் கடை. வண்டி வந்து ஆஃப் பண்ணியாச்சு. நாக் டர்னல்ஸ் ஆரம்பம், வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. நான் அப்படி பார்க்குறான். ஓ, நம்மக்கிட்ட ஒரு துப்பாக்கியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சேஃப்டிக்கு நம்மகிட்ட துப்பாக்கி. அடப்பாவி, ஹலோன்றான் பாருங்க. கொஞ்சம் ஒன்று ஃபியூல் தேடி வந்திருக்கேன். யாராச்சும் இருக்கீங்களா? எவனாவது கத்துவானா இப்படி? எவனாச்சும் இப்படி கத்துவானாடா முட்டாப்பாயிலே ஃப்ரெண்ட்ஸ். எவனாச்சும் இந்த மாதிரி ஆள் இல்லாத இடத்துல வந்துட்டு, ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? நடக்க கூடாதான், அப்படி போனா தொலைஞ்சிருவோமா. கொஞ்சம் எடுத்துட்டு போக வந்திருக்கேன். உடனே இவர் வந்தோம், ஐயோ முதலடி வாங்கியா, இந்தாங்க ஃபியூல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெட்ரோல் ஊத்தி கொடுத்துருவானுங்க. ஆல்ரெடி இதை பார்த்தா எவனோ இங்க இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சங்கிலி போட்டு இங்க பாருங்க, கேட்டை பூட்டி வச்சிருக்கானுங்க. யாராச்சும் அத்துமீறி இந்த கேட்டை தாண்டி வச்சிங்கன்னா சுடுவோம்னு எழுதி விட்டுருக்கு. அதுல அண்டர்லைன் பண்ணிருக்கு, இதுக்குள்ள கண்டிப்பா ஆள் இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள கண்டிப்பா ஆள் இருக்கானுங்க. சரி வாங்க, அந்த இடத்த சுற்றி பார்ப்போம், ஏதாச்சும் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஆஹா, இந்த ஒரு ஓட்டை இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதிலே இருக்குது, இந்த ஒரு ஓட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓட்டை வழியே இந்த பக்கம் வந்துடலாம். உள்ளே வந்தாச்சு. இவனுக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு அடைச்சிருக்கானுங்க, யாருமே உள்ளே வரக்கூடாது மாதிரி. ஃபர்னிச்சர் வேலி. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உள்ளே போவோம். ஏய், அங்கே யாரோ ஒருத்தர் இருக்கான்ல. ஓ, அது போஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ், போஸ்டர். நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும் பங்காளி. நாங்கள் திறந்து போகலாம். இதையும் பூட்டிருக்கானுங்க. கிளாஸ் வச்சு தான் உடச்சிருக்கு. சுட்டுடலாமான்றான் முட்டா பயலே. சுட்டா அவனுங்கெல்லாம் அலர்ட் ஆகிட மாட்டானுங்க. இங்கே எங்கேயோ தான் இருக்கானுங்க பாருங்க. இங்கே உள்ள பெட் இருக்குது, பக்கத்தில் ஷவல் இருக்குது, மெடிசன்லாம் இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கண்டிப்பாக யாரோ சர்வே பண்ணிட்டுருக்காங்க. பட் நம்ம வந்ததுனால எவனோ போயிட்டானுங்க. வேறு தான் வழி இருக்கான்னு பார்ப்போம். ஷட்டரை திறக்க முடியுமா? ஓ, ஷட்டர் திறக்க முடியாது. ஆ, ஷட்டர் வந்து ஸ்டக்காக இருக்குது. அப்போனா யாரோ இதுக்குள்ளே போயிருப்பாங்களோ இந்த வழியாக தான். இங்கே ஏதோ இருக்குது. ஓ, நம்மளால் ஏற முடியுது. இங்கே பாருங்க பங்காளி, நம்மளால் ட்ரக்கில் ஏறிட்டோம். இந்தா சிம்பிள், இந்த வெண்ட்டு வெளியே போயிருக்கலாம். எதுக்கு தேவையெல்லாம் ஃப்ரெண்டில் டோரெல்லாம் சுட்டுக்கிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். வாங்க அப்படியே வெண்ட்டு வெளியே போயிட்டு உள்ளே இறங்கிடுவோம். தாலா, என்னடாச்சு, வெண்ட்டு உடஞ்சிருச்சு.
பட் நம்மளுக்கு எதுவும் ஆகலன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எதுவும் ஆகலை, வி ஆர் சேஃப். பட் நம்ம டைரெக்டாக வந்து ஃப்ரண்ட்ல வந்து விழுந்துட்டோம். இந்த இதுதான் வெளியேருந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் நம்ம உள்ளே வந்துட்டு இந்த இடத்துல ரத்தக்கரை இருக்குடா, வெளியே எக்ஸிட் ஆகிறதுக்கு எவனோ ட்ரை பண்ணியிருக்கான், இல்லைனா அவனை செத்துட்டானா, இல்லை இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தவனுங்களே எவனா கொண்டுட்டானுங்களா, சத்தியமாக தெரில பங்காளி. பட் இந்த பெட்லாம் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இஸி கேர் அப்படி யாரோ ஒரு ஃபோட்டோ. ஓ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மேகின்னு ஒருத்தி இருந்திருக்கா. இங்கே இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் தான் இது, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இங்கே பாருங்க, ஃபென்ஸில் வந்து ஓட்டையை ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பேட்ச் போடணுமா, ஹைஸ்கூல் வந்து செக் பண்ணணுமா, ஜென்ரேட்டர் என்னாச்சுன்னு பார்க்கணுமா, இன்னும் நிறைய ஆம்போ வேணுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, மியா ஈத்தன் அப்படி யாரோ இருக்காங்க, இங்கே மில்லின்னு ஒருத்தி இருக்காங்க, ஆல்ஃபின்னு ஒருத்தன் இருக்கான், இங்கே மேகின்னு ஒருத்தி இருக்கான். இவங்கெல்லாம் இறந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்களோட ரத்தம் தான் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அடப்பாமா, இந்த டோரில் வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. 111 தப்பு தப்பு. ஆ இந்த ஏதோ எழுதியிருக்கு பாருங்க, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நான் பாஸ்வேர்டை மாற்றிட்டேன், அதோட கோடு என்னென்னா ஆக்சசரிஸ் லிவிங் ரூம் டைனிங் ரூம் பெட்ரூமா. மேகி, இந்த பொண்ணு பிறந்தாலே மேகி, இந்த பொண்ணு தான் கோடை மாற்றிருக்கா, அப்போ இவங்கெல்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. பொண்ணாக நம்ம அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஆக்சசரிஸ் லிவிங் ரூம் டைனிங் ரூம் பெட்ரூமா. வெயிட் எ செகண்ட், ஆக்சசரிஸ் லிவிங் ரூம் டைனிங் ரூம் பெட்ரூம். ஆக்சசரிஸ் ஒன்று, லிவிங் ரூம் வந்து போடலை, டைனிங் ரூம் பெட்ரூம் 2 9. லிவிங் ரூம் என்னது, ஒன்றும் போடலை ஃப்ரெண்ட்ஸ் லிவிங் ரூமுக்கு, 2 9. அப்போது ஆக்சசரிஸ் லிவிங் ரூம் டைனிங் ரூம் பெட்ரூம் தானே, டைனிங் ரூம் பெட்ரூம் வந்து 2 9. அப்போது ஒன்று இடையில ஒன்று தெரியலை, இன்னொன்று 2 9 சரியா. இப்போ வாங்க ஒவ்வொன்றா போட்டு பார்த்தா தெரியும். 1 6 2 9 தப்பு, 1 3 2 9 தப்பா, 1 4 2 9 தப்பு, இல்லை 1 6 2 9 தப்பு, 1 7 2 9 கரெக்டு. Yes, கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐக்யூ பேபி, யாரோ ஒருத்தர் இருக்காங்க, ஒரு வேளை வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த இடத்த காலி பண்ணிடுவோம் பங்காளி. இங்கே பாருங்கள், இது ஏதோ ரத்தக்கரை இருக்குது. ஓ இதுதான் நான் வெளியே வந்து பார்த்த ஷட்டர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஷட்டர். இது என்னது, ஏய் ஃபியூல் கேன். அப்பாடா நம்ம வண்டிக்கு ஃபியூல் கிடச்சிடுச்சு, அப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம், வாங்க போவோம். அசையாத, ஒரு குழந்தைய சுட விரும்பலை. ஏய் சுற்றாத சுற்றாத, உன் கூட யாராவது இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நான் சொன்னேன்ல, நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் கதையை மாற்றோம். இப்போ வந்து நம்ம கூட யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்குறா. இது நம்ம ரெண்டு சொல்லலாம், ஒன்று உண்மையை சொல்லலாம், இல்லை பொய் சொல்லலாம். நான் இப்போ அவள்கிட்ட பொய் சொன்னால் அவள் கண்டுபிடிச்சிருவாளா, எதுக்கும் இவள்கிட்ட வந்து உண்மையாகவே நடந்துப்போமே. இல்லை நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஏய் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீ உண்மையை சொல்லக்கூடாது. நான் இங்கே வந்து கொஞ்சம் பெட்ரோல் மட்டும் எடுக்க வந்தேன், நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இல்லை சாப்பாடு வேணாம் என்கிட்ட, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஓ வண்டியோட சாவி கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஓட்டிட்டு வந்தியா, அந்த வண்டியோட சாவி வேணும் அப்படின்றா. இல்ல 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 மியா, இவ்வளவு உயிரோடு இருக்கா தாலா, இவ்வளவு உயிரோடு இருக்கா, இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ற நேரம் இல்ல. சூரியன் வந்து கீழே போயிட்டு இருக்கு, அது சீக்கிரம் வந்துரும், சீக்கிரம் சுற்றுன்றா. எது வந்துரும்? இல்ல பீஸ்ஃபுல்லாவே பண்ணிக்கலாம் நீங்க சொல்றா ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு என் ட்ரக் வேணும் உங்களுக்கு? ஒரு நாக்டர்னல் போயிட்டு இருக்கு, அது அந்த பக்கத்துல வந்துட்டு இருக்கா. நாக்டர்னல்லாம் என்ன? அப்ப அதுதான் அந்த ஜந்து நினைக்கிறேன். பட் இந்த ரெண்டு பேரும் உயிரோடி இருக்காங்க, மியாவும் மேகியும் உயிரோடி இருக்காங்க. அவங்க நம்மளை போட்டு தள்ளிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. பட் இவன் என்ன சொல்கிறா, நம்ம பீஸ்ஃபுல்லாகவே நம்மகிட்ட பேசியே வாங்கிட்டு போயிடலாம், நம்மளை கொல்ல வேணான்றா. பட் மேகி வந்து நம்மளை போட்டு தள்ளிடுன்றா. சரி நம்ம அவங்கள்ட்ட கேட்போமே, நம்ம ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து போகக்கூடாதுன்னு கேட்போம். ஏய் நம்ம ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து அந்த வண்டியில் போயிடலாமே? கண்டிப்பாக நம்ம எல்லோரும் மேலே மடியில் உட்காந்துக்கலாம், அப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பாடு வந்து பிரித்து சாப்பிட்டுக்கலாம் குடும்பம் மாதிரி. ஓகே கரெக்டு. முட்டாளா நீ, அது ரெண்டு சீட்டர் வண்டி, டெக்கில ஏறிக்கலாமே. He's a fucking kid. ஏய் ஒரு சின்ன குழந்தை, நான் ஒண்ணு கொலைகாரி கிடையாது. Hand over the key. ஏய் தாவியே குடு அப்படின மிரட்டரா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேகி என்ன பண்ணலாம், நம்மகிட்ட துப்பாக்கி இருக்குறதுங்கறது அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம சாவியே கொடுத்தா அவங்க நம்மள ஓட விட்டுருவானுங்க, நம்மள கொன்றுவானுங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் கொன்றுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் என்ன பண்றேன், துப்பாக்கி வச்சு மிரட்டறேன். என்னைய கொல்ல போற? சரி ஓகே நான் கொடுத்துறேன் சாவிய, இந்த துப்பாக்கி கீழே போடு. ஏய் இல்ல உங்க ரெண்டு ஒரு மூலையும் சதறடிச்சிருவேன் மியா.
எனக்கு தெரியாது இவன் துப்பாக்கி வச்சிருந்தானு. போடுங்க ரெண்டு வரங்கில. இதை வச்சுக்கிட்டு என்னைய கொள்ளலாம் பாக்குறீங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் அதை பாக்குறான், அதை பாக்குறான். ஓ பையன் புத்திசாலிதான். இங்க பாருங்க டக்குன்னு அந்த ஷெல்ஃபை பிடிச்சி தள்ளிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா கண்ணு உன் கண்ணங்க. ஓ பெட்ரோல் வேஸ்டா போச்சு, கதை உடச்சிருவா போலியே. இந்த வழியா தப்பிக்கணும். ஓ இது மாட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அட கருமை, இதை எடுத்து இதில் போடணும் போல. கம் ஆன் பேபி, இதை மட்டும் லைட்டாக தள்ளி. என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டக் ஆகிருக்கு மவுசு, வேலை செய்யடா சலா, வேலை செய்யடா. ஐயோ வண்டா, என்ன விட்டுருமா ஒண்ணுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் திருக்குடா பண்ண திருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இருக்கு 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 திருக்கு 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 திருக்கு. ஓகே திருக்கு, ஓகே திருக்கு 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 திருக்கு. ஓகே போதுண்டா. அப்பாடா தப்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஊர் வழியா, ஊர் வழியா தப்பிச்சிட்டோம். என்னம்மா சுட பார்க்குற, நான் தவுந்து எப்போ எஸ்கேப் ஆயிட்டேன். தட்டி விட்ரு மச்சி, தட்டி விட்ரு, தட்டி விட்ரு, அவள் சுற்றுவா அவங்க. இது யாரு சாலா? இந்த மேகி அவட்டா கோடு போட்டா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூஞ்சில. கத்தி எங்கேருந்து எடுத்துட்டு ஓடி வந்திருக்கா பாருங்க. இப்போ அப்பலேருந்து நம்மளை கொள்றதுக்கு தான் பிளான் பண்ணுறா. அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டவ தான் நம்மளை வந்து உடல. என்ன இப்படி துரத்தி வர சாலா? ஓட்ட வழியாக ஓடிடுற பங்காளி, இவளுங்க ரொம்ப மோசம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விட்ட மாட்டேங்கிற நம்மளை கொல்லணும்னு துடிக்கிறா. ஓடிங்கிட்டு நம்ம வண்டி எங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு போயிடுவோம். வேறு ஏதாவது இடத்துல கூட பெட்ரோல் பார்த்துக்கலாம். இல்லை சுடலாமா, இல்லை ட்ரக்கு ஓடலாமா, என்னையா கொல்ல நினைக்கிற சாவு. நீ மண்டை செத்துடுச்சு சாவு, கொல்றதுக்கு வத்தமாக தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓ இவ டென்ஷன் ஆகிற அவன் ஃப்ரெண்டு மேகியா, மேகி வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தூர காண்டாயிருப்பா இப்போ நம்மளை பார்த்து. நீ வான்ஸ் ரிவெஞ்சுன்னு வந்து பாருங்க, நம்ம ஃப்ரெண்டை கொண்டதுனால நம்ம ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணுறா. சீக்கிரம் ஏறுற பங்காளி, கொஞ்சோண்டு பெட்ரோல் இருக்குல்ல போயிடலாம். இதுக்கும் திருக்கு திருக்காடா, இதுக்கும் திருக்கு திருக்கா பங்காளி. என்ன பங்காளி இது? ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டிடு 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 வண்டிடு. ஓப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு, பட் அவளுக்கு எய்ம் பண்ண தெரியல. எடுத்துடுறா பங்காளி வண்டியை, எடுத்துருமா எடுத்துருமா எடுத்துருமா. ஓடு 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 ஓடு. எஸ்கேப் ஆகிட்டோண்டா ஜஸ்ட்டு. என்ன குறி வைக்கிறா? வீல சுட்டாடா, வீல சுட்டுடா பங்காளி, வீல சுட்டுட்டாடா. உதப்பிச்சுரா அவளுக்கும் இல்லம்மா. எத்தனைடா எனக்கு குத்திச்சு அடப்பா. அவங்களா இந்த இடத்துலயாடா இந்த கேம் முடிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஒரு வாரத்தில் இந்த கேம் வரப்போகுது, அப்போதான் ஃபுல் கேம் ட்ரை பண்ண முடியுமா? அடாடாடா நல்ல த்ரில்லிங்காக கொண்டு போனானுங்க ஃப்ரெண்ட்ஸ், த்ரில்லிங்காக கொண்டு போனானுங்க. த்ரில்லிங்காக கொண்டு போய் டப்புன்னு அதில் முடிச்சிட்டான். நான் சொன்னேன் நல்ல சின்னதாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த ரெண்டு கேரக்டர் மீட் பண்ணியிருக்கோம், அதில் ஒன்றை போட்டு தள்ளிட்டோம். பட் இதில் சில சான்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சா, நம்ம நான் வந்து ஸ்டார்டிங்லேயே துப்பாக்கி எடுத்து மிரட்டிக்கிட்டேன், அதுக்கு பதிலாக நான் வந்து என் கூட ஆள் வந்திருக்காங்க அப்படி போய் சொல்லலாம். இல்லை நான் சாவியை கொடுத்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். இல்லை கடைசி அவ்வளோ கொல்லாமல் இருந்தால் என்ன சுடாமல் இருப்பாளா, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1729 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பெட்ரோல் எடுத்தாலே வந்துடுவானுங்க. பெட்ரோல் எடுத்தாச்சா இப்போ வந்துடுவா. வா வந்துட்டாளா? அசையாத, உன்னை சுட மாட்டேன்னு சொல்கிறா. ஓகே, ஏன்னா இவள் வந்து கொஞ்சம் யோசிக்கிறவ, அவள் கூட இருக்கவன் தான் ஒரு டென்ஷன். அவட்ட நான் லாஸ்ட் டைம் வந்து உண்மையை சொன்னேன், என் கூட யாரும் வரல, நான் தனியாக தான் வந்திருக்கேன்னு. ஸோ அவங்க வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வாட்டி போய் சொல்கிறேன், நாங்கள் ஒரு கேங்காக வந்திருக்கேன். கேப்பாரு, ஆமாம் அவங்களாம் வெளியே வெயிட் பண்ணிருக்காங்க. நான் உன்னை நம்ப மாட்டேன், அப்படின்னா நீ உள்ளே அவங்கள கூட்டிகிட்டு வந்திருப்பேன்றா. சே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறா ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் அவன் நம்மளை நம்ப மாட்டாலாம். அவன் சாப்பாடெலாம் எனக்கு வேண்டாம், அவன் வண்டி வேணும்னு கேட்குறா ஃப்ரெண்ட்ஸ். வண்டியோட சாவி கேட்குறா, அதே தான் கேட்குறா. அதெல்லாம் அதே தான் கேட்குறா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டா மேகி, இவ்வளோ தான் போன வாட்டி போட்டு தள்ளின காண்டில். கூரியன் போனோன்னா திரும்ப வந்துடும். ஸோ டக்குன்னு உனக்கு சுட்டு எடுத்துகிட்டு போயிடலான்றா. பீஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஓகே, எதுக்கு என் ட்ரக் வேணும்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திரும்ப வந்துருச்சு.
நாக்டர்னல் இருக்கா, அப்படின்னா நானும் வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் டைம் வந்து சேர்ந்து போகலான்னு சொன்னேன், நானும் போய் தான் ஆகணும், என்ன மட்டும் என் விட்டுட்டு போகிறீங்கன்னு கேட்போம். ஏய், அப்போ உங்களுக்கும் தெரியும்ல எனக்கு வந்து ட்ரக் வேணும்னு. It's just how it is. அது அப்படிதான் வேலை செய்யும். சாரி அப்படின்றா. ஏய், எப்படி நம்ம அந்த ட்ரக் எடுத்துட்டு போனா இவன் சாவதான் போறான், அப்ப இப்போ இவனை கொண்டுடலான்றா. பாத்தீங்களா திமுற, அவன் ஒரு குழந்தை, அவனே கொல்ல சொல்றியா? ஏய், சாவியை கூடுறா அப்படின்றா ஃப்ரெண்ட்ஸ். சாவியை கூடுறான்றா. லாஸ்ட் டைம் இதுல வந்து துப்பாக்கி எடுத்து டொப்பு டொப்புன்னு மிரட்டினேன், இந்த வாட்டி நான் சாவியை கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், என்ன வித்தியாசமாகுதுன்னு பார்ப்போம். இதா சாவி. சாலா, இப்போ நீ அதான் பண்ண போறியாடா? பட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறான். இதெல்லாம் இதை தான் தட்டி விட்றான் அவன், அதே தான் அதை தான் தட்டி விட்டு அதே இதை வச்சு திருக்கு 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 பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது ஐ திங்க் அந்த கேரக்டர்கிட்ட நம்ம பொய் சொன்னால் அது மட்டும் தான் மாறுமே தவிர, பட் இந்த இதெல்லாம் ஒரே தான் வருது. எத்தனடா உனக்கு வேணாம், தவுந்து வெளியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், தட்டி விடு. வந்துட்டேன், வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து ஓடு போட ஆரம்பிச்சிட்டேன். துரத்தி வரியா? லாஸ்ட் டைம் இப்படி தான் என்னை துரத்திட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உன்னை வச்சு செஞ்சேன், பட் இந்த வாட்டி நீ தப்பிச்சிட்ட. இப்போ நம்ம காலை பிடிப்பாளா? இப்போ ட்ரக்குக்கு ஓடி போகலாம், இல்லைன்னா இவ்வளோ வந்து சுடலாம். லாஸ்ட் டைம் நான் இவ்வளோ சுட்டேன், பட் இந்த வாட்டி நான் ட்ரக்குக்கு ஓடி போயிடுறேன், நீ அப்படியே இரு. லாஸ்ட் டைம் இவ்வளோ சுட்டதுனால தான் அவள் ஃப்ரெண்டு வந்து நம்மளை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு பழி வாங்கினான், பட் இவள்கிட்ட இப்போ துப்பாக்கி இல்லைல்ல. மேகி, ஆஹா, இவ துப்பாக்கி எடுத்துட்டா. மியாக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சான், நம்ம இப்படி அவங்க தப்பிச்சு ஓடுறது. லாஸ்ட் டைம் மேகி வந்து சுட்டா, இந்த வாட்டி மியா வந்து சுடுவான்னு நினைக்கிறேன். ஓஹோ ஃப்ரெண்ட், அதே மாதிரி தான், லாஸ்ட் டைம் மேகி இந்த இடத்துலருந்து சுட்டா, இந்த வாட்டி மியா அங்கேருந்து சுடுறா. பட் நம்ம இப்போ வண்டியில் போகும்போது மியாவும் எய்ம் பண்ணி சுட்டுருவான்னு நினைக்கிறேன். மியா மியா சுடு மியா, அதே தான் நல்லா எய்ம் பண்ணி சுடுறா. அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம வண்டி கவுறுறது வந்து கன்ஃபார்ம், நம்மளுக்கு கும்பி பாகம் ஸ்டார்டிங்கில் ஆகுறது வந்து கன்ஃபார்ம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிசிஷன் எடுத்தால் அந்த கேரக்டரோட மைண்டில் நம்ம பொய் சொன்னோமா ஸ்டார்டிங்கில். இப்போ நம்ம பொய் சொன்னோன்னா இவன் ஒரு உருட்டாண்டின்னு கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து இப்போ உண்மை சொன்னோன்னா இவன் ஒரு அப்பாவி அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க. பட் நடக்கிறது வந்து ரெண்டுமே சேமாக தான் நடந்திருக்கு. மேபி இது இன்ட்ரோ சீனால் இப்படி சேமாக நடக்குதோ என்னவோ, அது எனக்கு தெரியலை. பட் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கேம் பார்க்குறது வந்து உங்களில் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு புதுசாக இருக்கும். இந்த கேம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன், இதை நான் கண்டிப்பாக வந்து ஆஃப்லைனில் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து பார்க்கணும் விருப்பமாக இருந்துச்சு, நான் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இது வந்தோடனே எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க ப்ரோ, இது ரிலீஸ் ஆகிடுச்சிட்டு பாருங்கன்னு. அண்டில் தென், என்னோட கேமில் சந்திப்போம். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லெஜெண்டரி யூடியூபர் ஐஜி.